We all know the word gift. நமக்கு ஈவு என்கிற வார்த்தையினுடைய பொருள் தெரியும். What do we mean gift? How we can say in Tamil பரிசு? அல்லது தமிழ் ஈவு என்பதற்கு நாம் பரிசு என்றும் சொல்லலாம். What is meant by a gift? ஒரு பரிசு என்றால் என்ன? A thing given willingly to someone without payment. எந்த ஒரு செலவீனம் அல்லது எந்த ஒரு தொகையும் வாங்கிக் கொள்ளாமல் மனமுவந்து ஒருவருக்கு நாம் கொடுக்கும் காரியமே பரிசு. பரிசு a reward is what given for our achievement. பொதுவாகவே பரிசு என்பது நாம் செய்த அல்லது செய்து முடித்தவைகளுக்காக நாம் பெற்றுக்கொள்ளும் ஒரு காரியமாக இருக்கிறது. The child has come first in the class. பள்ளியிலே அந்த பிள்ளை முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறான். And the child is presented with a reward. அந்த பிள்ளைக்கு பரிசு கொடுக்கப்படுகிறது. For the achievement of the child. அவன் செய்து முடித்த அந்த செயலுக்காக. But gift is. ஆனால் ஒரு வெகுமதியோ. A thing given willingly to someone without any payment. எந்த ஒரு தொகையும் செலுத்தாமல் மனமுவந்து கொடுக்கப்படுவதுதான் வெகுமதி அல்லது ஈவு. But there is something very interesting. ஆனால் ஒரு சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால். The receiver of the gift doesn't pay anything. அதை பெற்றுக்கொள்ளுகிற நபர் எந்த தொகையும் செலுத்துவதில்லை. But the giver has paid for that gift. ஆனாலும் அந்த வெகுமதியை இவருக்கு கொடுக்கும்படி அதை கொடுக்கிறவர் அதற்குண்டான விலை கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். I just put in a practical illustration, you would be able to understand. ஒரு நடைமுறை உதாரணத்தை சொன்னால் நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்வீர்கள். In a wedding, you want to give a gift to the couple. ஒரு திருமண வைபவத்திலே அந்த தம்பதிக்கு ஒரு பரிசை கொடுக்க விரும்புகிறீர்கள். A very costly gift. ஒரு நல்ல விலை மதிப்பற்ற ஒரு பரிசை கொடுக்கணும். Maybe some 3000 rupees or 5000 rupees. ஒருவேளை 3000 5000 ரூபாய் கொண்டான ஒரு வெகுமதி தர விரும்புகிறீர்கள். And you are giving that gift to the couple. அந்த தம்பதிக்கு அந்த வெகுமதியை கொடுக்க விரும்புகிறீர்கள். The couple has not paid anything for that article. அந்த குறிப்பிட்ட பொருளுக்கென்று அந்த தம்பதியர் எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு விலையும் செலுத்தவில்லை. But to get that gift you have paid the amount. ஆனாலும் அந்த வெகுமதியை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஒரு விலையை செலுத்தி தானே வாங்கி இருக்கிறீர்கள். You have paid the amount and bought that article, that commodity, and he has given that as a gift. ஒரு விலை கிரயத்தை செலுத்தி அந்த பொருளை அல்லது அந்த சாதனத்தை வாங்கி அந்த தம்பதியருக்கு நீங்கள் ஈவாக கொடுத்து. The receiver doesn't pay anything, but the giver pays for it. பெற்றுக்கொள்கிறவர் எந்த விலையும் செலுத்துவதில்லை, ஆனாலும் அதை கொடுக்கிறவர் விலை செலுத்தி இருக்கிறார். By paying the price, God is giving us some gifts. ஒரு விலையை செலுத்தி தேவன் எனக்கு அல்லது நமக்கு சில ஈவுகளை கொடுக்கிறார். It is given freely to us. அது நமக்கு இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. We don't pay anything for it. அதற்கு எந்த விலையும் நாம் செலுத்துவதில்லை. Willingly God gives this gift to us. மனமுவந்து அந்த ஈவை நமக்கு அவர் தருகிறார்.